வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா டிசிப்ளின் அது ரொம்ப முக்கியம். அதை எப்படி போய் ரீச் பண்ணுறதுங்கிற அந்த ரூட் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஏதோ ஒரு சீக்வன்ஸில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அழுகிற மாதிரி கேட்டாங்க, வேறு மாதிரி கேட்கும்போது இவருடைய பழைய படம் தான் போட்டு பார்த்தேன். ரோபி சுதார் இப்போதைக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்ட்னு நினைக்கிறேன். இவங்க இது நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு, காத்திக்கிட்டு முடிக்கிட்டு போம், இப்போ வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்கல்ல, நாளைக்கு எதாவது நடந்துடாதா அப்படின்னு, அந்த மாதிரி இவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு இங்கே சர்க்கிளே இல்லை கோலிவுட்ல, ஸோ எனக்கு நான் என் சர்க்கிளை உருவாக்கிக்கணும். அதனால் என்னங்க இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க, அதுதானுங்க உண்மை அப்படின்னு சொன்னது. ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதில் மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டு நீ சொல்லிட்டு நான் மேலே போயிட்டே இருக்கேன், எனக்கு அது போதும். ஹாய், திஸ் இஸ் பாப் சுரேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டாக்ஸ் ஆஃப் சினிமா. டூ வாட்ச், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ இன்னொரு ரவுண்டில் வந்துட்டு நம்ம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ், யா, ஃபர்ஸ்ட் ஓகே தலை ஏகே ஓகே. அதாவது அதான் சினிமாவில் எப்பயுமே தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். எவ்வளோ தோல்வி அடைஞ்சாலும் மீண்டும் வந்துடலாங்கிறது முக்கியம். அதுக்கு தலை பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபிசிக்கலாக மென்டலாக அவர் கொடுக்காத தோல்வி படங்களே கிடையாது. பட் அதுக்கப்புறம் மங்காத்தால் அவர் வந்து உட்காந்த விதம், அவர் லைஃப்பில் சொல்கிற ஐ மீன் லைஃப்பை பற்றி சொல்கிற ஃபிலாசபி, இது நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். இஃப் அண்ட் பட் வில் நாட் ஹெல்ப் இன் யர் லைஃப். நடந்திருந்தால் வச்சுருந்தாங்கிறது லைஃப்பில் ஹெல்ப் ஜெயிக்க முடியாது. அதை விட்டுட்டு போயிடணும், அது பாஸ்ட். நடக்க போகிறது என்ன அதை பார்த்துட்டு போயிட்டே. ஸோ பெரிய இன்ஸ்பிரேஷன். பெரிய அவர் நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அவரை போய் அப்ரோச் பண்ணது உண்டா? இல்லை, அவர் அப்போ இருந்த நிலைமை வேறு. அவர் காதல் மன்னன், அந்த சமயத்தில் காதல் கூட பண்ணும்போது அவரே சொன்னார், ஏன்னா எனக்கு இங்கே சர்க்கிளே இல்லை கோலிவுட்டில், ஸோ எனக்கு நான் என் சர்க்கிளை உருவாக்கிக்கணும், அதனால் என்னங்க இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க, அதுதானுங்க உண்மை அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ அவரை ரீச் பண்ணுறது ஓகே, அவ்வளோ ஈஸி இல்லை, பட் ரீச் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் அவர் நான் டைரக்ட் பண்ணுன்னு நினைக்கிறத விட அவர் படத்தில் நடித்தேனா சூப்பர். நைஸ். நெக்ஸ்ட் யா தலைவர்? இவர் சின்ன தலைவர்னு சொல்லலாம், இவர் பெரிய தலைவர்னு சொல்லலாம். நான் இன்ஸ்பிரேஷன் சொன்னேன் இல்லையா, தலைவர் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். சான்ஸ் இல்லை, அது அவர் ஒரு இடத்துக்கு வந்தாலே ஒரு ஆரா, ஒரு ஃபயர். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் இல்லை, ஒரு ட்ரீம் வேர்ல்டு. அதில் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ கண்டக்டராக இருந்து வந்துட்டு பிளாக் ஸ்கின்னு அவர் லுக்கு எல்லாரும் சொன்னது தான். ஸோ டோட்டலாக அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் யா பிஃபோர் ரஜினி, ஆஃபர் ரஜினி, ஆஃப்டர் ரஜினி சொல்லலாம். ஸோ தலைவர் வந்து இப்போ வரைக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆகி 72 வயசில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, லால் சலாம். அது பெருசாக போல் வேட்டைன் ஃபயராக போயிட்டுருக்கு, அடுத்து விட்டாங்க பாருங்கள், அது என்னது 171. ஸோ இவர் வேறு லெவலுங்க, ஐயோ அது சொல்ல மாதிரி பாருங்க, கூஸ் பம்ப்ஸ் வருது. அவரோட டைலாக் பிடிச்ச டைலாக் ஒன்று, அவரோட எல்லாமே அவர் அவர் படத்தில் சொன்ன டைலாக் ரியல் லைஃப்பில் சொன்ன டைலாக் நிறையா லைஃப் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்ம மாநிலையே ஒரு டைலாக், வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா டிசிப்ளின் அது ரொம்ப முக்கியம். அதை எப்படி போய் ரீச் பண்ணுறதுங்கிற அந்த ரூட் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யார் கூட பழகிறீங்க, அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணீங்க அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். நீங்கள் பாட்டு உங்கள் அடிச்சு உங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு யா நயன்தாரா, பெரிய விஷயம் இவங்க அச்சீவ் பண்ணதெல்லாம். ஏன்னா இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து லைஃப் ஐ மீன் பெருசாக கெரியர் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் பட்டய கலப்பு நாங்கள் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஐ மீன் சச் இன்ஸ்பைரிங் லேடி. நெக்ஸ்ட் ராஜா சார், ஐயோ இவர் வேறு லெவலுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சாங்ஸ் மஞ்சுமல் மறக்கவே மாட்டோம். எல்லோரும் குணா குணான்னு சொன்னாலும் அந்த சாங்க்கு பெரிய லெவலில் உயிர் கொடுத்தவர். வாய்ப்பே இல்லை, 2K கிட்ஸ் அந்த பாட்டை கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் அந்த பாட்டு வந்து ரீல்ஸில் பட்டாய கிளப்பிட்டு இருக்கு. ராஜா சார்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உயிர் மாதிரி. அவருக்கு முடிவே இல்லை. ரஹ்மான் சார் இவர் அச்சீவ் பண்ணதும் ராஜா சார் ஒரு ஸ்டைல்னா அதான் இரு துருவங்கள் மாதிரி வச்சுக்கலாம். 90s எவ்வளோ பெரிய எத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ். அப்போதைக்கு ஸ்லோவாக பாலிவுட் மியூசிக் நம்ம அடிமையாகிட்டு இருந்த சமயம், பாலிவுட்டில் அவங்க பழைய ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா லெவல், நேஷ்னல் லெவலில் ஒருத்தர் வந்து பூமாய் வந்து அதான் அப்புறம் அச்சீவ் பண்ணது. அதுவும் அவங்க ஹாலிவுட்டில் ஆஸ்கரில் போய் தமிழ் பேசினது, ஹேட்ஸ் ஆஃப். அவரை பற்றி வேறு என்ன சொல்ல முடியும், அவ்வளோதான். உச்சிக்கு போய்ட்டாரு, அவ்வளோ அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் உழைச்சிட்ருக்காரு. அவர் தான் இன்ஸ்பிரேஷனாக ரஜினி சாரை சொல்கிறார். ஸோ இவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். உங்கள் பிளேலிஸ்டில் யார் சாங்ஸ் அதிகமாக இருக்கு, ராஜா சார் தான் இல்லை ரஹ்மான் சார் தான்? ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் சண்டை முட்டி விட பார்க்குறீங்க. ஓகே மணி சார்,
இப்போ இருக்கிற அந்த புது புது ஐடியா நியூ ஏஜ் சினிமாவுக்கு இவர் தான் வித்திட்டாருன்னு சொல்லலாம். 80s வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைரக்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ டைரக்ஷன், இட்ஸ் த ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு இவர் தான் சொன்னார். அப்போ வந்து ரொம்ப டயலாக் ஓரியன்டாக வேற மாதிரி இருந்துச்சு மூவி இண்டஸ்ட்ரியை, ஃபில்ம் மேக்கிங் வேற டைரக்ஷன் வேற. இவர் ஸ்டைல் அடாப்ட் பண்ணார் தான் கௌதம் வாசுதேவ் மேனன், இவர் மிஷ்கின் எல்லாருமே இப்போ இருக்க எல்லாரும். ஓகே, அடுத்து வர பிரம்மாண்டம். ஐயோ, சங்கர் சார் அச்சீவ் பண்ணது வேற லெவல். ஐ மீன் ஐயா, சவுத்துலேருந்து நிறையா டைரக்டர்ஸ் ஹிந்திக்கு போயிருக்காங்க, எல்லா பக்கம் போயிருக்காங்க, பட் சங்கர் சார் வந்து சூப்பருங்க. என்னமோ அவருக்கு ஒரு கடந்த ஃபியூ இயர்ஸாக டைம் சரியில்லை, பட் இருந்தாலும் அவர் வந்து அவர் தொட்ட உயரங்கள் இப்போ வரைக்கும் யாருமே தொடலை. தலைவர் வச்சிருந்த படம் பண்ணிட்டாரு, மூணு படம் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர்கிட்ட நீங்கள் ஒரு உங்கள் டைரெக்ஷனில் அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது எடுத்துக்கணும்னா என்ன எடுத்துப்பீங்க? இவர் வந்து ஸ்கிரிப்டை வந்து ஃபாலோ பண்ணுவாரா, ஆன் ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸே பண்ண மாட்டாராம். ஓகே, எழுதிட்டே எழுதி, ஏன்னா அவர்கிட்ட அந்த மாதிரி ரைட்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ நம்ம மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ரைட்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்காங்க. இவர் வந்து ரைட்டர்ஸ் கூட வச்சுப்பார், அவங்க சொல்கிறதான் கேட்பாரு, இவர் கதை மட்டும்தான் சொல்லுவார், ஸ்கிரீன் பிளே வந்து அவங்க தான் எழுதுவாங்க. ஆன் ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ண மாட்டார், பண்ண மாட்டார். ஸோ அந்த இது வந்து நீங்களும் கடைபிடி, கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் பக்காவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓகே, வெரி குட். அடுத்து நம்ம யா விஜய் சேதுபதி. அகெயின், எங்கேயோ இருந்து நமக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ வரைக்கும் ஜெயிச்சிட்டே இருக்காரு, தமிழ் தெலுங்கு ஹிந்திக்கு போய் படம் பண்ணிருக்காரு, சூப்பர், ரொம்ப ஹம்பிளான ஆள், அதில் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட நல்ல கதை இருந்தால் அவர் அப்ரோச் பண்ண விரும்புறீங்களா? கண்டிப்பாங்க. ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் டீம் அந்த பாலா அவர்கள் நாங்களாம் சேர்ந்து பண்ண கிளை கதைங்க ஒரு படத்தை பார்த்துட்டு அப்போவே பாராட்டினா 2015 கால் பண்ணி பாராட்டினார். சூப்பர், எனக்கு இல்லை அந்த டைரக்டருக்கு. சூப்பர், நெக்ஸ்ட். ஏன் அப்போ விஜய் சேதுபதி ஒரு மாதிரினா எஸ்கே ஒரு மாதிரி, அவர் கமர்ஷியலாக வளர்ந்து வந்துட்டுருக்காருயா. அந்த சின்ன திரையிலேருந்து சினிமா பக்கம் போகலான்னு சொல்லி நிறைய பேர் கான்ஃபிடன்ட் வந்தது இவர்னால தான், சின்ன திரையிலேருந்து வரலான்னு சொல்லி. ஸோ அதனால இவர் ரொம்ப பிடிக்கும். இவரெல்லாம் பார்த்தாங்க நம்ம, எனக்கு ஆசை விஜய் டிவிக்கு போயிட்டால் சினிமா போகலாம்னு ஒரு தாட் இருந்துச்சு, அது ரைட்டோ தப்போ நடந்துச்சு எனக்கே நம்ம என்னால் நம்ப முடியல பாருங்க, இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு தாட் இருந்துச்சு சின்ன திரை, அதுவும் முக்கியமாக நான் சன் டிவியில் பண்ணிட்டேன், விஜய் டிவியில் பண்ணிட்டா நம்ம வந்து சினிமா போயிடலாம்ப்பா அப்படிங்கிற தாட் இருந்துச்சு. ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வடிவேல் சார், எங்கள் ஊர் வைகை புயல். ஸோ அது அந்த கலோக்கியலான ஒரு ஸ்லாங்கில் இப்போ வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் இவரை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மொக்க வாங்குற விஷயத்துக்கும் இவரோட டைலாக் கனெக்ட் ஆகும் பெருசாக. இப்போ அவர் வந்து ரொம்ப நிறையா படம் நடிகாட்டியும் அவர் டைலாக் இப்போ வரைக்கும் நம்ம கூட இருக்குல்ல. யா விஜய் சார், நீங்கள் தான் பாலிடிக்ஸை பற்றி கேட்டீங்கல்ல, அது கரெக்டாக பண்ணல, அந்த ஒரு விரல் புரட்சி அந்த மாதிரி விஜய் சார் அது வேற லெவலுங்க. இந்த கமர்ஷியல் ஏன்னா இவர் இவர் சொல்லுவார், கே எஸ் ரவிக்குமார் சார் சொல்லுவார், இவருக்கு வந்து அவர் எதில் பெஸ்ட்டுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் ஒரு விஷயம் செட் ஆகலைன்னா வேணாம்னு சொல்லிடுவார். ஸோ அதனால தான் அவர் சக்ஸஸ் காரணம், இவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது அவருடைய பெஸ்ட்டு. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் அவர் கொடுத்த கமர்ஷியல் ஹிட்ஸு போன உயரம்லாம் சான்ஸே இல்லை. அதான் அதுதான் நான் பெஸ்ட்டாக இருக்கும்போதே போகணும்னு சொல்லி போகிறாரு பார்த்தீங்களா, அது இவருடைய ப்ளஸ். யா அவ்வளோ நான் சார், நீங்கள் எல்லா நடிகர்கிட்டையும் இவரோட இன்ஸ்பிரேஷன் இருக்குங்க. நான் வந்து ஏதோ ஒரு சீக்வன்ஸில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அழுகிற மாதிரி கேட்டாங்க, வேறு மாதிரி கேட்கும்போது இவருடைய அந்த பழைய படம் தான் போட்டு பார்த்தேன், எப்படி அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. முக்கியமாக அஃப்கோர்ஸ் நாயகன், மகாநதி, அப்புறம் தெனாலியில் அவர் அழுகிறது. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் இன்ஸ்பைர் பண்ணுறது இருக்கார் ஆக்டிங்கில், இப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கண்டிப்பாக இவரையும் தனுஷாரையும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு யா அஃப்கோர்ஸ் அகின் விக்ரம், சியான் விக்ரம் எல்லாம் இன்ஸ்பைரிங்கான ஆட்களாக வராங்க. சியான் விக்ரம் சார் இவரும் அதே தான், அவ்வளோ உடம்புல அடி தோல்விகள், இப்போ வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்கல்ல, நாளைக்கு எதாவது நடந்துடாதா அப்படின்னு, அது அந்த மாதிரி இவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க இவங்க நம்மூர் ஹீரோயிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமந்தா. பொதுவாக கோலிவுட்டில் வந்து வெளியூரில் தான் ஹீரோயின்ஸ் வருவாங்க, மீன் ஹிந்திலேருந்து வருவாங்க, தெலுங்குலேருந்து வருவாங்க, இங்கே இவங்க நம்ம ஊர்லேருந்து போயிட்டு மற்ற ஊரில் கலக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால இவங்க ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏதோ கதை வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாங்குங்க, இது புஷ்பா படத்தோட சாங் இல்லை, அதில் எனக்கு மட்டும் இல்லை எல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்கிறேன். கட்ஸு கல்யாணம் அப்படின்னா அது பிரிவுக்கு அப்புறமா அவங்க ஒரு சாங் கொடுத்தாங்கல்ல, இப்போ அதனால பிடிக்கும். யா கோபி சுதார் இப்போதைக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்ட்னு நினைக்கிறேன் இவங்க, ஐ மீன் சின்ன திரையில் அது ஒரு மாதிரி கலக்கிட்டு இருப்பாங்க, பெரிய திரையில் கலக்கிட்டு இருப்பாங்க, இப்போ வரைக்கும் எனக்கு எங்களுக்கு யூடியூபே போதும் அதுலேயே நாங்கள் ஸ்டாராக இருப்போம்னு ப்ரூவ் பண்ணாங்க, அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இவங்க பண்ணதுலேயே நீங்கள் ஃபேவரட்டான வீடியோ? இது நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு, சாத்திக்கிட்டு முடிக்கிட்டு போவோம், எனக்ட் பண்ணி காட்ட முடியுமா அவங்களுக்கு? இல்லை ரெண்டு பேரும் அது எனக்குன்னா அதுதான் அப்படி வர்றதா சான்ஸ் இல்லை.
ஓகே ஏன் அட்லி இவர்கிட்ட என்ன என்ன வேணால் ஒரு பக்கம் கழி ஊற்றிட்டு நான் படிக்க என் பதில் போயிட்டு நீ கேட்டீங்கல்ல ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதில் மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டு நீ சொல்லிட்டு நான் மேலே போயிட்டே இருக்கேன் எனக்கு அது போதும் அவருடைய கான்ஃபிடன்ஸ் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக செம கான்ஃபிடன்ஸ்